வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்ம் கிராப் டிசார்ட்லாம் நம்ம அனிமேஷன் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. ஸோ டைம் லைனில் நான் சில கிளிப் வச்சுருக்கேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வந்து வீடியோ இன்ஸ்பெக்டரில் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத நம்ம இங்கே கிளிக் பண்ணுவோம். இது இல்லைனா இங்கே வீவர் உண்டை கீழே இருக்கிறத இங்கே கிளிக் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம ரெகுலராக பண்ணுறது. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் மவுஸு கொண்டு போயிட்டு பண்ண தேவையில்லை. அதுக்கு ஷார்ட்கட்டு ஷிஃப்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே வீவரில் நீங்கள் ஸ்கேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்கேல் ஸ்வை இல்லை பொசிஷன் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி க்ராப் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ராப் டூல் மாறிடும். உங்களுக்கு வீவர்லேயும் இந்த க்ராப் டூல் மாறிடும். க்ராப் பண்ணணுமோ அதை நீங்கள் இங்கேயே வீவர் விண்டோலேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது டிசார்ட். அதுக்கு மட்டும் ஆப்ஷன் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிசார்ட் செலக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இங்கே நீங்கள் எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் மவுஸ் போய் கொண்டு போகிறதில்ல. ஸோ நான் இப்போ அனிமேஷன்லாம் பண்ணியிருக்கேன், கீ ஃப்ரேம் வச்சு பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ இந்த அனிமேஷன் பிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ரீசெட் இங்கே பண்ணுவோம். அடுத்தது க்ராப்பில் ரீசெட் பண்ணுவோம். அப்புறம் டிசார்டில் ரீசெட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கிளிக் பண்ணணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, ஆப்ஷன் கமாண்ட் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓவரால் எல்லா எஃபெக்ட்டுமே உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் போயிட்டு இன்ஸ்பெக்டர் விண்டோவில் நீங்கள் ரீசெட் பண்ண வேண்டிய இல்லை. ஸோ நான் டன் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் டி, க்ராப்புக்கு ஷிஃப்ட் சி, டிசார்ட்டுக்கு ஆப்ஷன் டி. ஸோ இந்த க்ராப் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது ஷிஃப்ட் சி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிம், க்ராப், கன்பர்ன்ஸ், ஸோ மூணுமே இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட்கட் வச்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நீங்கள் மவுஸில் வச்சுட்டு அதிகமான ஒர்க் பண்ணி டைம் செலவு பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.